துறையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது. அதில் சில பேர் வந்து விபத்து ஏற்பட்ட இடத்துலையே மரணம் அடைகிறார்கள். இது வந்து ஒரு நாள் பேப்பர் செய்தியாக வந்து மறுநாள் வந்து எல்லாரும் ஒரு வருத்தம் தெரிவித்து அதுக்கப்புறம் மறந்து போகின்ற ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக மாறிப்போகுது. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு எந்த ஒரு வழிவகையுமே இல்லாமல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கடந்த மாதம் வந்து ஒரு திரைப்படத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடக்க ஒரு திரைப்படத்தில் பணிபுரிகிற இடத்துல ஒரு ஸ்டண்ட்மேன் வந்து இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி வந்து லைட்மேன் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. இதுபோல் தொடர்ந்து நடக்கும்போது இப்போ அந்த தொழிலாளி வந்து ஏதோ புண்ணியத்தில் வந்து ஒரு பெரிய நட்சத்திரங்கள் படங்களை ஒர்க் பண்ணும்போது இறந்துட்டால் அவனுக்கு ஏதோ காப்பாற்ற ஏதோ வந்து அந்த நட்சத்திரங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க. இப்போ அவங்க ரஜினி கமல் சார் மாதிரி படங்களை நடிச்சும்போது ஏற்பட்டதா, இப்போ இந்தியனில் ஒரு விபத்து ஏற்பட்டது, அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி கிடச்சிது. அந்த குடும்பம் பரவாயில்ல, அந்த உறுப்பினர் இல்லைன்னா கூட அவங்களை காப்பாற்றிக்கூட ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. ஆனால் பல பேர் வந்து படம் எடுக்க சிரமப்படுகின்ற தயாரிப்புகள் திரைப்படங்களை பணிபுரியும் போது இறந்து போகிறாங்க. அது மாதிரியான நேரங்களில் அவங்களுடைய டெட் பாடியை எடுக்கிறதுக்கு கூட வந்து செலவு பண்ண முடியாத நிலையில் அந்த தயாரிப்பாளர் இருக்காங்க. நான் அவங்கள குறை சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்க அன்னைக்கு உண்டான பட்ஜெட்டை ரெடி பண்ணிட்டு வராங்க. அது போல் இப்போ திரைப்படங்கள் வந்து நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் வந்து அது போல் இப்போ திரைப்படங்கள் தயாராகிட்டுருக்கு. அப்போது மற்றவர்கள் உதவுகின்றார்கள் உதவவில்லை அப்படி இல்லாமல் எப்படி வந்து ஒரு பணிபுரிகிற இடத்துல வந்து ஒரு தொழிலாளி இருந்துட்டால் அவங்களுக்கு வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் உதவி செய்யுதோ, அதுபோன்றே திரைப்படங்களில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற இடங்களில் விபத்து ஏற்பட்டு மரணமடையவோ அல்லது காயமடையவோ இருந்தால் அவர்களுக்கு மருத்துவ செலவோ, மருத்துவ வசதி மற்றும் அந்த குடும்பத்துக்கான ஒரு நிதி உதவி மத்திய மாநில அரசாங்கங்கள் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறோம். சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக அமையுது, இல்லை வந்து ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கிறதுக்கு கூட ஒரு கெட்ட விஷயம் வந்து அந்த நல்ல விஷயத்தை ஏற்படுத்துது. இப்போ ஒரு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் திரு ஏ ரகுமான் அவர்களுடைய ஸ்டுடியோவில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த லைட்மேன் வந்து இறந்துட்டாங்க. அவருக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பதவியிருப்பு இருக்குது, ஆனால் தொடர்ந்து அவர் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளே நிலைமையிட்டு அந்த ஸ்டுடியோவை மூடிட்டார். அவர் நாங்கள் கேட்டோம், இது ஒரு விபத்து ஏற்படும் சாதாரணமாக தானே, என்னால் அது மாதிரி பண்ண முடியாது, வந்து எல்லாரும் உயிரும் மிகப்பெரிய உயிர், அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுது? அப்போ அந்த வலி அவருக்கு நேரடியாக வந்து அவரை வந்து பாதிச்சிருக்கு. அப்போ வந்து அவராக எங்களை தொடர்பு கொண்டு லைட்மேன் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பணிபுரிகிற இடத்தில் விபத்தில் ஏற்பட்டு மரணமடைந்தால் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு நான் ஒரு கார்பஸ் ஃபண்டு ரெடி பண்ணுறேன் சொல்லுவோம்னே அப்படின்னு வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அப்புறம் நேரடியாக அவங்களுடைய மேனேஜர் அனுப்பினார், இவங்களுக்கு எது மாதிரி உதவலாம். அப்போது அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட் அவர் ரெடி பண்ணி வருகின்ற மார்ச் 19ஆம் தேதி நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஒரு ஈவெண்ட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் திரட்டப்படுகின்ற நிதி மற்றும் அவர் மூலம் கிடைக்கப்படுகின்ற நன்கொடைகள் அனைத்தையும் சேர்த்து ஒரு கார்பஸ் ஃபண்டு மாதிரி பண்ணி திரைப்படத்துறையில் இருக்க முக்கியமானவர்கள் அதில் வந்து பொறுப்பாளராக வைத்து லைட்மேன் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் எந்த திரைப்படங்களில் பணிபுரிந்து விபத்து ஏற்பட்டு இறந்தால் அல்லது அவர்கள் மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அந்த கார்பஸ் ஃபண்ட்லேருந்து அந்த நிதி ஆதாரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க நடத்தி கொடுக்குறோன்னு சொன்னார். உண்மையிலேயே வந்து எங்களுக்கு வந்து அவர் கையெடுத்து கும்பிடணும்னு சொன்னார். அதாவது வந்து அவர் அந்த குடும்பத்துக்கு பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டார், ஆனாலும் தொடர்ந்து இதுபோல் ஏற்படுற எல்லாருக்குமே உதவி பண்ணுங்கிற நல்ல எண்ணத்தில் அவர் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறார். எல்லாரும் உதவி பண்ணுறாங்க, அதாவது படத்தில் வந்து ஆக்சிடெண்ட்டாக இருக்கும்போது அந்த உதவி பண்ணி அதோடு அவங்க உதவி நிறுத்திக்கிறாங்க. ஆனால் திரு ஏ ரகுமான் அவர்கள் தான் வந்து அந்த விபத்தில் வந்து விபத்து மரணமடைந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்துட்டு இதுபோன்று எந்த படத்தில் எந்த இடத்துல வந்து விபத்து ஏற்பட்டு லைட்மேன் இருந்தாலும் அவங்க குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை அவர் வந்து பண்ணுறார். இந்த நல்ல எண்ணத்திற்காக மீண்டும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன் சார்பில் எங்களுடைய இதயமான நன்றிகளை அவர்கள் காணிக்கையாக்கும்.